தஞ்சாவூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் டாக்டர் அஞ்சுகம் பூபதி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். தஞ்சாவூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி சுரேஷிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அஞ்சுகம் பூபதி. அவருடன் திமுகவினர் 4 பேர் மட்டுமே தேர்தல் அதிகாரி அறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அஞ்சுகம் பூபதி, தஞ்சை மக்கள் மாற்றத்தை விரும்புவதால் தமக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஆட்சிக்கு வந்த பிறகு 6 மாத காலமாக அவர்கள் செய்யாத செயல்பாடுகள் எல்லாம் எங்களை செய்து தர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்று நாங்கள் பிரச்சாரம். இதனையடுத்து பிற்பகலில் தஞ்சை அதிமுக வேட்பாளர் ரங்கசாமியும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இதேபோன்று அரவக்குறிச்சி தொகுதி திமுக வேட்பாளர் கே சி பழனிசாமியும் அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜியும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி சைபுதனிடம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இந்த இரு தொகுதிகளுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் நவம்பர் 2ஆம் தேதியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைய உள்ளது. ஒரே நாளில் திமுக அதிமுக வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்ததால் அந்த பகுதிகளில் திமுக அதிமுக தொண்டர்கள் குவிந்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.